மோடி அரசாங்கத்தோட அராஜகத்தை எதிர்த்து ஒரு அமைதியான வழியில போராட்டம் நடத்துற எங்களை மோடி அரசாங்கத்துடைய காவல்துறை ஒரு கடுமையான அடக்குமுறையை ஏவி எங்களை எல்லாம் கைது செஞ்சு ஒரு மோசமா தர தர தரனு இழுத்துட்டு வந்து கைது செய்யறாங்க. கைது செஞ்சு இப்ப டெல்லிக்கு வெளியே பதேபோர் பாடுறக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த இடத்துலதான் உட்காரணும் அப்படின்னு எங்களை வந்து ஒரு மிரட்டும் தொழில பேசுறாங்க. நாங்க அதுக்கெல்லாம் அவங்க அடக்குமுறைக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம், அப்படி ஏதாவது ஆர்டர் இருந்தா உங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்டோம். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கே ஒரு மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் இதுதான் கதினா சாதாரண மக்கள் இவங்க எப்படி நடத்துவாங்க? இந்த 8 ஆண்டு காலமா பல்வேறு போராட்டங்களை மக்கள் பிரச்சனைகளை காங்கிரஸ் கட்சி தெருவில் இறங்கி போராடி இருக்கு. இந்த போராட்டம்ங்கிறது எனக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மீதும் ஒரு அரசியல் பழிவாங்கும் காழ்ப்புணர்ச்சியோட இந்த போராட்டத்தை இவங்க இந்த குற்றச்சாட்டை கையில் எடுத்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன முகாந்திரம் இருக்குதுன்னு நாங்க கேட்கிறோம். குற்றப்பத்திரிகை எங்கேன்னு கேட்கிறோம். அதுல வந்து திட்டமிடப்பட்ட பட்டியல் குற்றம் என்னன்னு நாங்க கேட்கிறோம். இதுக்கு எதுக்கு பதில் இல்ல. இந்த எல்லாத்தையும் போராட்டத்தையும் வந்து நாங்க வந்து முறைப்படி வந்து சட்டப்படிதான் நாங்க அணுகிறோம். அமலாக்கத்துறையில எங்க தலைவர் ஆஜராகி இருக்காரு. அப்படி இருந்தும் அமைதி வழியில போராடுற எங்கள் மீது ஒரு அடக்குமுறையை மோடி அரசாங்கம் வந்து ஏவி விடுது. இந்த இதுக்கெல்லாம் நாங்க வந்து பயந்து பின்வாங்கி போய்கிட்டு இருக்க மாட்டோம்.